രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥഹര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹജസ്തടിതരാണി തൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൗ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവദയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാമാദ്യസ്യ നക്കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർജ്ജുന ഭൂതം സരസ്ച മഗധാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യോ മേ സന്നിധത്നാം സദാ ഹൃദി യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യഖില ശക്തിധരസ്വതാം അന്യാസ്തഹസ്തചരണശ്രവണത്വകാധീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമന്നൂതനരംഗനാഥത്രാളബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണാരത്രാസംപ്രാപ്തദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തസുതാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതനഭാഗതീശയമനം ഭക്തശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരിതടേ സുപ്തമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വചിട്ടായാം സജനകളിതം യാപലാത് കൃത്യ പുങ്ക്തെ ഗോദാദസ്യൈ നമ ഇരമിരം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയ അണ്ണവയൽ പുരുവേ ആണ്ടാൾ അരങ്കർക്ക് പണ്ണി തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്തൊടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവളയായ് നാടിനി വേങ്കടവർക്കെണ്ണ വിധിയെണ്ണ ഇമ്മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽക സഭായ നമ തിരുപ്പാവയില് ഇന്ന് ഏഴാവത് പാസുരം ആറാവത് പാസുരത്തിലേന്ന് ആരംഭിച്ച് പതിനൈന്താവത് പാസുരം പര്യന്തം പലവിധമായ അധികാരികൾ എഴുപ്പപ്പെടുകൾ അപ്പം നമ്മൾ സ്വന്നോ ഇത് മൂലമാ നമുക്ക് പല ധർമ്മങ്ങൾ തരികത് ഇപ്പിപ്പെട്ട പല അധികാരികൾ ലോകത്തിൽ ഇരുക്കാൻ കാമ്പിക്കുന്നതുക്കാകവേ താ നാച്ചിയാർ ഇന്ന മാതിരിയാണ് പാസുരങ്ങളെ പണി നമുക്ക് ഉണർത്തുകാൾ ആറാവത് പാസുരത്തിൽ മാർഗഴി വ്രതത്തിനുടേ പെരുമയെ അറിയാതവളെ എഴുപ്പിനാൽ ഇന്ന പാസുരത്തിൽ விஷயம் தெரிஞ்சும் அதில் படுத்துட்டு இருக்கிறவளை விஷயம் தெரிந்து கொண்டும் படுத்து கொண்டு இருப்பவளை எழுப்புகிறான் அனுஷ்டிக்க வேணுன்ற அறிவு இருக்கும் ஆனால் இந்த சரீரமானது அவளை எழுந்துக்க விடாது தர்மத்தை பண்ணுறதுக்கு சரீரம் தானே முக்கியம் இல்லையா இந்த பெரியவா சொல்கிறா இந்த சரீரமே நமக்கு சத்ரு இந்த சரீரமே நமக்கு மித்திரன்லாம் சொல்கிறா சத்கர்மானுஷ்டானங்கள்லையோ பகவத் விஷயத்திலேயோ நாம் ஈடுபட்டால் இந்த சரீரம் நமக்கு சத்ருவாக இருக்கு மித்திரனாக இருக்கும் அதுவே நமக்கு இல்லைன்னா நமக்கு சத்ருவாக மாறிடும் சரீரமே சரீரத்துக்கு சத்ரு அப்படின்னு இல்லை நமக்கு அப்படின்னால் நம்முடைய ஆத்மாவுக்கு அப்படின்னு அர்த்தம் அதர்மத்தை பண்ணுறப்போ அவைதிகமான கர்மாக்களை பண்ணும்போதும் சரீரம் ஆத்மாவுக்கு ஒரு விதமான கெடுதியை உண்டு பண்ணுறது அப்போ சரீரம்தான் ஆத்மாவுக்கு சத்ரு அப்படின்னு தெரியுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாமானிய அர்த்தத்திலேயாகட்டும் சுவாபதேசார்த்தத்திலேயாகட்டும் இல்லை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய அர்த்தத்திலேயாகட்டும் எல்லா அர்த்தத்திலையுமே நாச்சியார் ரொம்ப அழகாகவே இந்த பாசுரம் பண்ணிருக்கா பெரியவாள் அந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த பாசுரத்துக்கு கீச்சு கீச்சென்றங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து
வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். சரீரமே தான் ஆத்மாவுக்கு சத்ரு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாமோ அப்படின்னால், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞை இதி தத்விதம் அப்படின்னு பெருமாள் பகவத்கீதையில் சாதிக்கிறான். சரீரத்தை தர்மக்ஷேத்திரம்னோ அதர்மக்ஷேத்திரம்னோ குருக்ஷேத்திரம்னோ பகவத்கீதையில் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கு. குரு அப்படின்னால் செயல் அப்படின்னு அர்த்தம், செயலை பண்ணுன்னு அர்த்தம். அதாவது இதை பண்ணு அதை பண்ணுன்னு சரீரம் ஹிம்சை பண்ணுறது. யாராலையும் வெறுமனே உட்கார முடியுமா? வெறுமனே ஒருத்தராலையும் உட்காரவே முடியாது. வெறுமனே உட்கார்றதோ ஒரு காரியம்தான், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயத்தில் சரீரம் ஈடுபடணும். நல்ல விஷயம் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நல்ல விஷயம் எதுன்னு தெரிஞ்சுருந்தாலும் அதை பண்ண முடியாமல் சோம்பல் தூக்கம் இதெல்லாம் வந்து நம்மளை தடுக்கும். அதனால தான் ஆழ்வார் சாதிக்கிறார், நல்லதோ கெட்டதோ அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றார், எல்லாம் நீ தான் பண்ணணும்னு சாதிக்கிறார் இல்லையா. என்னால் 4 மணிக்கு எழுந்துக்க முடியாது, அதனால் நீ என்னை எழுப்பு, நான் எழுந்துக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பெருமாள் அதுக்காக காத்துட்ருக்கானா, 4 மணி எப்படா ஆகும்னு காத்துட்ருக்கானா. நம்ம கூட வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இதை அனுபவிக்கலாம். காலத்தால் 3 மணிக்கு எழுந்துக்கணும், ஆனால் நம்மளால் அலாரம் வச்சிக்காமல் கூட பெருமாளை தியானம் பண்ணிட்டு படுத்துட்டால் நாம் கண்டிப்பாக 3 மணிக்கு எழுந்துருவோம். இது எந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த அனுபவம். அதுவும் இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். சாமானிய அர்த்தத்திலே நிறைய விஷயங்களை நமக்கு தெரிய வைக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் பொழுது விடிந்ததுக்காக 3 விஷயம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதுவும் அந்த பிள்ளை, அந்த உள்ளே தூங்கிட்டு இருக்க பெண்ணை பற்றி பேசுகிறப்போ, பேய் பெண்ணே நாயகப் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் அப்படின்னு 3 விஷயங்களை சொல்கிறார். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுவும் இந்த உத்தமமாக இருக்கக்கூடிய ரமணீயமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் அடுத்த கிரகத்துக்கு போய் கதவு தட்டுறார். அந்த கிரகத்தில் இருக்கிறவ எப்படிப்பட்டவோ அப்படின்னால், பகவத் விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரியறது. பகவத் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கூட அவள் அதை மறந்தா போலே உறங்குறாள். இப்போ மறந்தா போலே உறங்குற அப்படின்னாலே பொழுது விடிந்து விட்டது எழுந்துருன்னு அவளை எழுப்புறாள். பொழுது விடிஞ்சதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு அவள் கேட்கப்போ, பறவைகள்லாம் கத்துறது உனக்கு தெரியலையான்னு கேட்குறா. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன், ஆனைச்சாத்தன் ஒரு பறவை இல்லையா, அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் கஞ்சரிக்கா அப்படின்னு சொல்கிறா. தமிழ் அழகாக வலியன் அப்படின்னு சொல்கிறா. பரத்வாஜ பக்ஷின்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு. அந்த பக்ஷி கண் அழகு ரொம்ப விசேஷமாக இருக்குமா, அதனால் கீச்சு கீச்சு அப்படின்னு. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் சொக்கன பெருக்கர்ண சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார். கீச்சு கீச்சு அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசுகிறது தான் அது இல்லையா. இப்போது தேசிகன் ஒரு சுவாமிக்கு திருநாமம்னா நம்ம தொச்சு தொச்சுன்னு கூப்பிடுவோம் அந்த காலத்தில். அது மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிச்சு கிச்சு அதுதான் கீச்சு கீச்சு அப்படின்றதான். அப்படி அனக்ஷர ரசமாக இரு கை அப்படின்னு சொன்னால் பெரியவாள் வியாக்கியானத்தில். அப்படிப்பட்ட அக்ஷரங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாட்டா கூட அந்த சப்தத்தை நம்ம காதால் கேட்டாலே அது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாள். குயில் பஞ்சம ஸ்வரத்தில் கூவும், அதை கேட்டால் எல்லாருக்கும் ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி இந்த பரத்வாஜ பக்ஷி கீச்சு கீச்சுன்னு சொல்கிறது, அது நமக்கு கிருஷ்ணா கிருஷ்ணானே சொல்கிற மாதிரி இருக்கும். நம் வாக் பாருஷ்யாத்து சர்வலோகா பிரியத்துவம், வாக் மாதுரியாத்து சர்வலோக பிரியத்துவம், கோவாலோகே கந்தமஸ்ய அபஹாரா, கோவாலோகே கோகிலஸ்ய உபஹாரா இல்லையா. நம்முடைய வாக் சாத்துரியத்தினால, அதாவது வாக் சரியில்லை அப்படின்னால் இந்த லோகத்தில் இருக்க எல்லார்ட்டையும் நம்ம கெட்ட பேர் வாங்கிக்க முடியும். நம்மளுடைய வாக்கு நன்னாக இருந்ததுன்னா இந்த லோகத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை பிரியமாக பார்ப்பா. கோவா லோகே கர்தபஸ்ய அபஹாரா, யார் தான் கழுதுக்கு என்ன தீங்கு நினைச்சால் ஆனால் அந்த குரலை கேட்டால் நமக்கு கஷ்டம்தான் ஏற்படுறது. கோவா லோ கோகிலசிய உபஹாரா, யார் குயிலுக்கு உபகாரம் பண்ணால் ஆனால் அது குரல் கேட்டால் ஆனந்தமாக இருக்குன்னு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. அப்படி வாக்கில் தான் வந்து தேன் சொட்டோம் இல்லையா. நம்ம பேசுகிற வேதம் பேசினாலே மயங்கரவாள் எத்தனையோ பேர் இருக்கா,
அப்படி கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணை சாத்தன் அந்த பரத்வாஜ பக்ஷி கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எழுப்புறது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்றது உன் காதில் வேலையா அப்படின்னா, எதுவும் ஆண் பக்ஷி பெண் பக்ஷி ரெண்டும் சேர்ந்துது. பெருக்கர்ண சுவாமி ஒரு அழகாக ஒரு கதை வேற சாதிக்கிறார் இந்த இடத்துல இல்லையா. இப்போது இந்த பக்ஷி போகிறது, தினம் ஆண் பக்ஷி வேட்டையாட போகுமா, இறை தேட போகும், பெண் பக்ஷி ஆற்றுலேருந்து குட்டிகளை பார்த்துக்கும். ஒரு நாள் பெண் பக்ஷி கேட்குறது, நீயே அந்த இடத்துக்கு போகிறியே, நீயே போகணுமா தினம், நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன்றது. இல்லை இல்லை நான் தான் போவேன் ஆண் பக்ஷி சொல்கிறது. அப்போ பெண் பக்ஷி சொல்கிறதா, இல்லை இல்லை நீ எதுக்கு போகிறேன்னு தெரியும் எனக்கு, அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது, அங்கே போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இடத்தேட போகிறேன் எனக்கு தெரியும், அதனால தான் விடமாட்டேன்றேன்னு சொல்கிறான். அதில் இது ரெண்டும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசிக்கிறது, அது வெளியில் கீச்சு கீச்சுன்னு கேட்குறது இல்லையா. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, ஒரு பறவை மாத்திரம் ஒரு ஜோடி மாத்திரம் பேசலை, எல்லா ஜோடியும் பேசுறது, எல்லா ஜோடி பறவைகளும் கலந்து பேசுறது. அது ஒரு சமயத்தில் உங்க காதில் வேலையா அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு சப்தம் இருக்குன்னு கேளீரோ அப்படின்னு அந்த இடத்துல சொன்னான் இல்லையா. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இந்த இடத்துல கேட்டிலையோ அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறான் இல்லையா. பேச்சரவம் அப்படின்னால் பேச்சுடைய துவனின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தில் ஆண்டாலே மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பார்க்காதீங்கோ, சுவாபதேசத்தை பாருங்கோன்னு சொல்கிறான் நாச்சியாரே இல்லையா. உள்ளே இருக்கக்கூடிய துவன்ய அர்த்தத்தை கேட்கணுன்ற, அதனால தான் பேச்சரவம் அப்படின்னு சொன்னான். அப்போது நமக்கு சிக்ஷிக்கிறா, ஏன்னா முதல் நாளே சொன்ன மாதிரி அவள் ஆச்சாரியராக இருந்து கொண்டு நம்மளை சிக்ஷித்து வழி நடத்துகிறா. அப்போது சிக்ஷிக்கிறாவோ, பேச்சரவம் வெறும் சாமான்யமான அர்த்தத்தை நிறுத்திடாதீங்கோ, இது சுவாபதேசத்தோடு அர்த்தம் பாருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு தெரிய சொல்கிறான். பேய்ப்பண்ணே மதிகட்டு போனவளேன்னு அர்த்தம்னு வியாக்கியானம் பண்ணுறா அது பெரியவா. பேய் மாதிரி படுத்துன்ட்ருக்கியே அப்படின்னு சொல்கிறான். இதில் சில வியாக்கியானங்களில் பார்க்குறப்போ ராமாயணத்தில் பரதன் பிரதிஜை, மகாபாரதத்தில் பீஷ்மருடைய பிரதிஜை, இது ரெண்டுத்தில் எது ஒசந்தது அப்படின்னு கேட்டால் சொல்கிறா, இது எப்படியும் பகவான் பிரதிஜை, அதாவது பரதனுடைய பிரதிஜையை காட்டிலும் பீஷ்மர் பிரதிஜை அதிகமாக இருக்குமா, பிரதிஜைக்கு ஏற்றமா அப்படின்லாம் சம்சயம் வர்றப்போ, ராமன் காட்டுக்கு போனது பரதனுக்கு தெரிஞ்சும், ராமன் காட்டுக்கு போக காரணமாக இருந்த காரணமாக யார் இருந்தாலும் அவளை ரெண்டு சத்தியா காலங்களுக்குள்ளே படுத்து உறங்குறவாளுக்கு, சந்தியா காலத்தில் படுத்து உறங்குறவாளுக்கு என்ன பாபம் நேருமோ அந்த பாபம் நேரட்டும், அந்த பாபம் சம்பவிக்கட்டும்னு சொல்கிறான் இல்லையா. அது இந்த பிரதிஜை, பரதனுடைய பிரதிஜை, இந்த பாபம் வந்து சேரட்டும்னு சொல்கிறது இல்லையா. இந்தந்த சமயங்களில் நம்ம தூங்கக்கூடாதுன்றதை காட்டுறது. சந்தியா காலத்தில் தூங்கினா அவ்வளவு ஒரு கெடுதல் நமக்கு, சந்தியா காலத்தில் தூங்கினா நமக்கு ராட்சச பிரேத பூத பிசாச்ச துர்தேவதைகள் ராத்திரி வேளையில் இதெல்லாம் உபாசிக்கிறவா ராத்திரி வேளையில் முழிச்சுட்டுருப்பா இல்லையா. ராட்சச வேலைன்றது பிரம்ம முகூர்த்த காலத்தில் தான் பேய்கள்லாம் தூங்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த காலத்தில் தூங்கினாலே நமக்கு பேய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேய் பெண்ணேன்னு சொல்கிறான். இது சந்தியா காலத்தில் ஏன் தூங்கக்கூடாது அப்படின்னால் கோஹத்தி புருணஹத்தி பிரம்மஹத்தின்லாம் சொல்கிறான். அதில் மகாபாபங்களை சில பேர் பண்ணுறாளாம். அந்த புருணம்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு. உலகத்தில் பல உபகரணங்கள் வந்துடுச்சு, அதனால் குக்ஷியமாக இருக்கக்கூடிய வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் யாருக்கு வருமோ அந்த தோஷங்கள் கண்டிப்பாக தூங்கின்னு இருக்க உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறா. பொழுது விடிஞ்ச பிறகு தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லி பேய்ப்பெண்ணே அப்படின்றா. காசும் பிறப்பும் கலகலப்பா கைபெயர்த்து வாசனருங்குழல ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும் கலகலப்பா கைபெயர்த்து, இதில் ஒரு அழகான ஆபரண விசேஷணம் சொல்லப்படுறது. அச்சுத்தாலி ஆமைத்தாலி முளைத்தாலி அப்படின்லாம் ஆய்ச்சியர்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம். நம்ம பக்கத்தில் இதெல்லாம் கிடையாது. திருச்சானூரில் தாயாரை சேவித்தால் இந்த மாதிரியான ஒரு தாலியை நம்ம சேவிக்க முடியும். திருமாங்கல்யம் அப்படி சாத்தின்ருப்பா தாயார் இல்லையா, அதை நம்ம சேவிக்க முடியும். ஏன்னா நம்ம பக்கத்துலலாம் திருமாங்கல்யம் அப்படிப்பட்ட திருமாங்கல்யம் இருக்காது. ரொம்ப அழகாகவே இருக்கும் பத்மாவதி சாத்தின்ருக்கக்கூடிய ஒரு திருமாங்கல்யம். இது ஒரு ஆபரண விசேஷம். இது ஏன் ஆபரணங்களை கையில் போட்டுண்டு அவள் பால் கடைவா, அவள் தயிர் கடைவா, பானையில் இருக்கக்கூடிய தயிர் கடையுமோ உருன்னு ஒரு சப்தம் வரும். வைகுண்டத்தில் அந்த
ஓசை கேட்கறதான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறாள்லையோ, தத்னா நிமந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். ஆய்ச்சியர்லாம் தயிர் கிடையும் போது கிருஷ்ணன் அழகாக நின்று ஒரு வெண்ணை கூட அப்படின்னு கேட்குறானான். எதுக்கு நான் வெண்ணை கொடுக்கணும், நீ வந்து டான்ஸ் ஆடணும்னா நான் கொடுக்குறேன்னா. அந்த வெண்ணையை வாங்கிறதுக்கோசரமே பெருமாள் ஜம்முன்னு டான்ஸ் ஆடி காட்டுவானா. அந்த சௌந்தரியத்தை பார்த்து அவள்லாம் வெண்ணை கொடுப்பாளாம் இல்லையா. இது பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் வருது. உத்காயதி நாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்னஸ்ச நிர்மந்த சப்தமிஸ்ரிதா நிரஸ்யதே ஏன திசாமங்கலம். இந்த பாசுரத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட அவனுக்கு வந்து உத்காய தீனாம், அதுவும் சாதாரணமாக இல்லை, உறக்க பாடிக்கொண்டு ஆய்ச்சியர்கள்லாம் கடையறாளாம். எப்படின்னா இவன் பெருமாள் நாட்டியம் ஆடுறானே, அந்த நாட்டியத்தை லயிச்சு போகிறாளாம். நயிச்சு போய் அப்படிடா தயிர் கடையிற சப்தம் இல்லையா அப்படின்னா, எந்த இடத்துல தயிர் கடையிற சப்தம் இல்லையோ, எந்த இடத்துல சுவாகாரம் ஒழிக்கலையோ, அந்த கிரகத்தெல்லாம் வந்து அதிதிகளுடைய பாத எந்த இடத்துல வந்து அதிதிகளுடைய பாத துளி தூளி படலையோ அந்த இடத்துலலாம் நான் வசிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா. அதெல்லாம் ஒரு வீடே இல்லை, அதெல்லாம் காடு அப்படின்னு சொல்கிறான் சாஸ்திரத்தில் எல்லா பெரியவாள். அந்த மாதிரி தயிர் கடையிறது அப்படின்றது ஒசந்த காரியம். இந்த காலத்தில் எங்கேயும் தயிர்லாம் கடையிறா, இந்த காலத்தில் எல்லாம் பாக்கெட்டு தானே, அதனால் தயிர் கடையிறதுன்றது ஒரு ஒசந்த காரியம். அந்த தயிர் கடையிறக்கூடிய தயிர் கடைகிற சப்தமானது பல அமங்கலமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எப்போவுமே ஸ்திரீகளுக்கு நியமங்கள் பல இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணணுன்னே கிடையாது. அவள் வந்து பதி சுசுருஷையே அவளுக்கு ஒரு பெரிய பூஜை. ஸ்திரீகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துலேயும் பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கலாம். தலிகை பண்ணும்போது பகவான் நாமாவை சொல்லலாம், பாத்திரம் தேய்க்கும்போது பகவான் நாமாவை சொல்லலாம், தனியாக போய் தான் உட்காந்துன்னு சொல்லணுன்றதே கிடையாது. அப்படி ஆட்சியர்கள் தயிர் கடையும் பொழுது கூட பகவன் நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கலாம், பகவானை ஸ்மரிச்சுட்டே பாட்டு பாடிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு வெண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் முகத்தை திருப்பி நிற்பானான் கிருஷ்ணன். உடனே கோபம் வந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணுவானான். அந்த கோபத்தோடு நிற்கிறத பார்த்துட்டு வாடா குழந்தேன்னு வெண்ணையை கொடுப்பாளாம், ஆனந்தமாக வந்து சாப்பிடுவானான். இதில் ஒரு அவளுக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா, அந்த கோபத்தையும் பார்க்கணுமேன்னு. அதனால் அந்த பிராத்த காலத்தில் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டலையோ, பிராத்த காலத்தில் எழுந்து ஆய்ச்சியர்கள்லாம் தயிரை கடையிறாலே அந்த சப்தம் உரு உருன்னு கேட்குறது அது உனக்கு கேட்கலையா அப்படின்னா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தினான். இந்த சப்தம் வந்து நாயக பெண் பிள்ளாயின்றது ஒரு விதமான கர்வத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தம். அவள் நாயகி, அவள் நாயகியாக இருக்கிறபடினால அந்த நாயகியை கூப்பிட்றா அவள். அவள் பெரிய நாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள், அதனால் அவளை எழுப்புறா இந்த பாசுரத்தில். நாராயணன் மூர்த்தி, மூர்த்தின்னா திவ்ய திருமேனின்னு அர்த்தம், அழகுடையவன் சௌந்தரியத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு ஒரு பொருள். சுரூபம் அப்படின்றது வேறு, ரூபம் அப்படின்றது வேறு இல்லையா. ரூபம் அப்படின்றது அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், நித்திய விபூதி லீலா விபூதி இதெல்லாம் அவனுக்கு சொரூபங்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ரூபத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாஷசே. பெருமாளுக்கு ரூபம் கிடையாது, ஆயுதம் கிடையாது அப்படின்னு ஒரு ஜிதந்தா ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது இல்லையா. சரணாகதி கத்தியத்தில் சொல்லும்பொழுது ஸ்வோச்சித விவித விசித்திர அனந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுக ஸ்பரிஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடா வதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹார ஹார கேயூர அப்படின்னு சரணாகதியில் வரக்கூடிய பங்க்தியில் பார்த்தால் பெருமாளுக்கு நல்ல ரூபம் இருக்குது, வசந்ததான ஆயுதங்கள் இருக்குதுன்னு சரணாகதி கத்தியம் நமக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கறது இல்லையா. ஆயுதங்கள் எதுக்கு இருக்குன்னா, அவன் பொருட்டு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, பக்தாளுடைய கிளேஷங்களை போக்கடிக்கிறதுக்காகத்தான் ஆயுதங்கள் இருக்குது.
பகவானுடைய ரூபங்கள் பார்த்தால் அதுவும் அவன் பொருட்டு இல்லை. அவனுடைய திவ்ய திருமேனி திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம் சேவித்து ஆனந்தப்படுறதுக்காகத்தான். இப்போ ரங்கநாதனை சேவித்தால் ஒரு ஆனந்தம், திருவளையப்பனை சேவித்தால் ஒரு ஆனந்தம், வரதராஜனை சேவித்தால் ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தில் நாம மூழ்கிறதுக்காகத்தான் பெருமாளுடைய ரூபம் இருக்குதுன்னு சொல்கிறான். அதனால் எதுவுமே திவ்யமங்கல விக்கிரகங்கள் நிரம்பிய நாராயணன் பெருமாள் எதையுமே தனக்கென்று உடையவன் கிடையாது, எல்லாத்தையுமே பக்தர்களுக்காகவே அவன் வச்சுட்டுருக்கான்னு அர்த்தம். நாராயணன் அப்படின்னு சொன்னாலே போதும்னு முன்ன முதல் பாசுரத்திலேயே சொன்னோம். இந்த இடத்துல கூட வேற நாராயணன் மூர்த்தின்னு மூர்த்தி சப்தத்தோடு சேர்த்து சொல்கிறான் இல்லையா. அது ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னால், விஷ்ணு சித்தருடைய குலத்தில் பிறந்தபடியினால, விஷ்ணு சித்தர் குலத்தில் அவதரித்தபடியினால அனுஷ்டானத்தில் அப்படியே இருக்கு. அதனால் மூர்த்தம் அமூர்த்தம்னு ரெண்டு வகையாக வேதம் சொல்லிட்டு அதை இந்த இடத்துல காற்றாவோ இல்லையா, மூர்த்தா மூர்த்தம் அதிருஷ்யம் ச திருஷ்யம் ச புருஷோத்தம எச்சோக்தம் எச்ச நைவோக்தம் மயாத்திர பரமேஸ்வரா தற்சர்வம் துவம் நமஸ்துப்யாம் பூயோ பூயோ நமோ நமஹா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இந்த விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய பூஸ்துதி விஷயமா ஆனால் ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். மூர்த்தம்னா என்ன அமூர்த்தம்னா என்னன்னு சொல்கிறா. பரமாத்மா மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கான் அவன் அப்படின்னு தெரிகிறது. என்ன பூமி பிராட்டி சொல்கிறா, நான் சொன்ன சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நீ தான் அப்படின்னு பூமி பிராட்டி சொல்கிறா. அந்தளவுக்கு நாராயணன் மூர்த்தி எம்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு கிரையோ திசஸ்ட நத்திய சமுத்ராஸ்ட சயேவ சர்வம் எதஸ்தி என்னாஸ்திச்ச விப்ரவர்ய அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்துலேயும் ஜோதிஷ்லாம் விஷ்ணு தான், லோகங்கள் விஷ்ணு, காடு மலைகள் திசை எல்லாமே விஷ்ணு, நதிகள் சமுத்திரங்கள் எல்லாமே அவன்தான் ஆகிறான். அதனால் வேறுபடாத தன்மையாக எப்போவுமே பெருமாள் எழுந்தொழியிருக்கான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதம். நாராயணன் மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பதம். அப்படி வேதத்தில் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. யக்ஞோ வை சிபி விஷ்டா அப்படின்னு ஒரு வேதம் வாக்கியம் இருக்குது இல்லையா. சிபி விஷ்டா அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது எங்கே பார்க்கணும் அப்படின்னா யக்ஞ பூமியில் பார்க்கணும்னு வேதம் சொல்கிறது இல்லையா. பரிதின்னு ஒன்று, பரிஸ்தரணம்னு ஒன்று, ஸ்ருக் அப்படின்னு ஒன்று, ஸ்ருவம்னு ஒன்று, அத்வரியு ஹோதா உத்காதா பிரம்மா திரேதாக்னி அப்படின்னு எல்லாவற்றிலையும் அக்னி மூலமாக பெருமாள் இருக்கான்னு காட்டுறா. யக்ஞ ரூபியாக மறந்துருக்கான், நீ யாகத்தில் எங்கே வேணாலும் போய் பார்த்தாலும் அங்கெல்லாம் பெருமாள் இருக்கான்னு சொல்கிறான் இல்லையா. இது எங்கே பிரமாணம் இருக்குது? விஸ்வாமித்திர யக்ஞ பூமியில் பெருமாளை பார்த்தால், ஜமதக்னி யக்ஞ பூமியில் பெருமாளை பார்த்தாருன்னு பிரசித்தமாக இருக்குது இல்லையா. அவள் யக்ஞ பூமியில் பார்த்தால் சாமானிய நாம் எங்கே பார்க்கறது அப்படின்னால், எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகஸ்வரூபனாக அர்த்தாவதார திருமேனியோடு சேவை சாதிக்கிறான் இல்லையா. கோவிலில் அழகாக காட்சி தரான், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கணும்னு ஆழ்வார் சொன்னால் போல, திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கணும்னு ஆழ்வார் சாதித்தா போல ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். இதுதான் இது இது பின்னாடியும் வரப்போகிறது. கோவிலுக்கு செல்லு, அதாவது நாம் வந்து ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னால், நாம் தினமும் கோவிலுக்கு போய் சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய திருவுள்ளமாகவே இங்கே இருக்குது. இதுதான் திருப்பாவையில் பதினோராவது பாசுரத்துலேன்னு சொல்லவே போகிறா. இது என்ன கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலோர் எம்பாவாய். கேசவன்ற ஒரு திருநாமம் எம்பெருமானுக்கு ரொம்ப அழகான ஒரு திருநாமம். ஆகாஷாத் படித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா. சர்வதேவ நமஸ்காரா, எப்படி வானத்திலேருந்து விழற மழை துளியானது எல்லாம் கடலில் போய் கலக்குமோ அதுபோல எந்த தெய்வத்தை குறித்து நாம் பூஜை பண்ணாலும் அது கண்டிப்பாக அது கேசவனிடத்திலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு சொன்னான். இது ஏன் கேசவம் அப்படின்னு வந்தனா, எல்லாத்துக்கும் பெரிய பெருமாள். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பருவால ஹரிவம்சத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். அதனால் இவ்வளோ சொல்கிறா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு சொல்கிறா.
கேசி ஹந்தா, அதனால் கேசின்ற அரக்கனை கொண்டபடினால அவனுக்கு கேசவன் அப்படின்னு பேர் திருநாமம் உண்டாச்சு. அழகான கேசங்களை உடையபடியினால அவனுக்கு கேசவன்ற திருநாமமானது ஏற்பட்டது என. அப்படிப்பட்ட நாராயணன் மூர்த்தி, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கேசவன்ற திருநாமத்தை சொல்கிறபடினால நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவா உள்ளே இருக்கிறவ எழுந்தே வரவே இல்லை. கதவு துவாரம் வழியாக பார்க்குறா, எங்கென்ன என்ன பண்ணிட்டுருக்கான்னு கதவு ஓட்ட வழியாக பார்த்தால் அவருடைய திருமுகமானது பிரச்சன்னமாக இருக்கக்கூடிய அவருடைய திருமுகமானது பளிச்சுன்னு இருக்கான், தேட்டு சோடு இருக்கான். அதில் என்ன தெரிகிறது, பெருமாள் இந்த கேசவனை அவள் உள்ளுக்குள்ளே நினச்சிட்டே தூங்கிட்டு இருக்கான்னு தெரிகிறது இல்லையா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷினாஞ்ச சுகாவகம் பபுவ ஹிருஷ்டோ வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னா, பெருமாள் 14,000 ராட்சசர்களை கொன்ன பிறகு மகரிஷிகள்லாம் அங்கே கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தில் பிராட்டி ஓடி வந்து பர்த்தாரம் பரிசஸ்வஜே ஓடி ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம் இல்லையா. இது கிருஷ்ணாவதாரமாக இருந்தால் அடிக்கடி நடக்கும், ராமாவதாரமாக இருக்கவே இது ஸ்பெஷலாக சொல்லப்படுறது. பர்த்தாரம் பரிசஸ்வஜேன்னு தனியாக காட்டுறா, எங்கேயோ ஒரு இடத்துல தான் ராமாவதாரத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ராமாயண ஸ்லோகத்தை பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. அந்த அளவுக்கு வைதேகியுடைய ஒரு மனசு பூரிச்சு போய் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணுறாள். ரிஷிகள்லாம் இருக்காளே அப்படின்னு கூட நினைக்காமல் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக அவன் முகம் மலர்ந்து இருந்துதான். அந்த மாதிரி இவளுடைய முகமும் மலர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அசகாய சூரா அனபாய சாகசா, 14,000 ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணான்றது தேசிகன் தன்னுடைய ரகுவீர கத்தியத்தில் காட்டுறார். மகித மகாமிருத தரிசன முடித்த மைத்திலி திருடத்தர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா, அப்படிப்பட்டவன் அப்படின்னு தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ருஷிகன கோஷித விஜய கோஷணா. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லப்படுறது, அகம்பணன் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான், இருந்தான். அந்த ராட்சசன் நடுக்கமே இல்லாதபடினால அவனுக்கு அகம்பணன்னு பேர். அப்போது அவன் என்ன பண்ணனா, ஒரு நாள் நடுநடுங்கி போய் ராவனுடைய சபைக்கு போனானான். போனால் அங்கே சொல்கிறான், என்ன வேகம் என்ன வேகம், என்ன அம்புரா துணியில் எத்தனை அம்புகள் வந்துட்டே இருக்குது, எத்தனை பானங்கள் போட்டுட்டே இருந்தார், முடியவே இல்லை, வந்துட்டேன், சாமர்த்தியமே இல்லை, சாமர்த்தியம் இல்லாமல் நான் வந்துட்டேன், ஆனால் அவள்லாம் மாட்டின்ட்டான், தூஷணன் மாண்டான், கரண் மாண்டான், எல்லாமே மாண்டு போயிட்டாள், சைன்யங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மாண்டு போச்சு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு ராவணன் சிரிக்கிறானா, நீ மட்டும் எப்படி உயிரோடு வந்தேன்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு இல்லைன்னா என்ன பண்ணேன்னு கேட்டான். அங்கே நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி என்ன பண்ணேன்னு சொல்லுண்ணா, நான் வந்து பெண் வேஷம் அணிந்து கொண்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. எப்படி விட்டான், சீதையை தவிர அவன் கண்ணால் வேற ஒருத்தரை பார்க்க கூட மாட்டான், சீதை இருக்கிற திசையில் தான் அவனுடைய பார்வை இருக்குமோ தவிர அதுக்கு எதிர்விதமாக பார்வையானது மற்ற பெண்கள் மேலே விழவே விழாது அப்படின்னு இதை நான் தெரிஞ்சுட்டு இதன் மூலமாக நான் வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு, அவன் என்னை பார்க்கவே இல்லை, என்னை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னானான். அதுதான் தம் திருட்வா சத்ருஹந்தாரம் மகரிஷினாஞ்ச சுகாவகம் பபுவ ஹிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு சொன்னான். தேசமுடையாய் பெருமாளை மனசில் ஸ்தோத்திரம் பண்ணுறாவோ, அசூயே இல்லாமல் ஆனந்தமாக கேட்குறா, திருமுக மண்டலம் காட்டி கொடுக்குறதான். ரூபமேவாசிய மகிமானம் வியாச்சஷ்டே அப்படின்னு ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாளோ இல்லையோ, அதை மாதிரி அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது வெளில தெரிகிறது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு வெளில தெரிகிறது இல்லையா. அந்த மாதிரி தேசி அப்படின்னா முகப்பொலிவுன்னு அர்த்தம், முகக்காந்தி. அப்போது தேஜஸை உடையவளே அப்படின்னா திருவேலூர் அம்பவை தேஜஸ் பொருந்தியவளே கதவை திறக்க வேணும் அப்படின்னு சாமான்யமாக ஒரு மேலோட்டமான அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இதே பாசுரத்துக்கு உள்ளர்த்தம் பார்த்தோம்னா, சுவாபதேச அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. நிச்ச கர்மானுஷ்டானங்களை நாம் அனுஷ்டிக்கிறதுக்காக மட்டும்தான் 120 வருஷங்கள் வாழணும் அப்படின்னு ஈசாவாசிய உபநிஷத்தில் சொல்லப்படுறது, 2வது மந்திரம் சொல்கிறது இந்த விஷயத்தை. அப்படி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வேதாந்தமானது வேதாந்த ஞானம் ஏற்பட்டு நாம் வாழணும்னு சொல்கிறார். இப்போ முதல்லையே வேதாந்த ஞானம் ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது, ஏன்னா நமக்கு அஜானம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஞானம் வந்த பிறகு ஒரு நமக்கு ஏற்படுற ஒரு வசந்த அனுபவத்தினால இல்லையா, நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றது ஆண்டாளுடைய பாசுரங்கள் வழியினால் நமக்கு தெரியப்படுறது.
இது எப்படின்னா உபனிஷத் வாக்கியங்கள் தானே திருப்பாவ, அதனால் அது நமக்கு தெரியறதுன்றா. உபனிஷத் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அது என்ன பண்ணணும், ஆச்சாரியர்கள் அனுகிரகிக்கணும் நமக்கு. நாம புஸ்தகத்தை பார்த்தோன்னா நமக்கு உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் புரியாது. சரி, சப்தத்தை எடுத்துனோன்னா கேவலமான அர்த்தங்கள், ஏதாவது நாம் எதிர்பார்க்காத ஒரு அர்த்தம் வேணால் நமக்கு பிடிபடும், அந்த அர்த்தம் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். அதனால் நல்ல ஆச்சாரியர்கள் நமக்கு முதல்ல கிடைக்கணும். அதுக்கு நாம் சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறது சாஸ்திரம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிரபத்தி ஹேதவா அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் இல்லையா, இப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஈஸ்வரனிடத்துல அத்தியந்த அசஞ்சலமான சுதிருடமான பக்தி இருக்கணும்னா, பகவானிடத்தில் விசேஷமான பக்தி இருந்தால் தான் நல்ல ஆச்சாரியர்களை நாம் போய் நான் அவனே நமக்கு கொண்டு வந்து காட்டுவான் அப்படின்னு சொல்கிறான். இது முதல் காரணம். இது பகவானிடத்தில் பக்தி இல்லாதவன் ஆச்சாரியர் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. பகவானிடத்தில் அசூய இருந்தீங்கன்னா நமக்கு எதுவும் சித்திக்காது வாழ்க்கையில்ண்ணா. எங்கே சொல்கிறார், பகவானே சொல்கிறார், இதம் தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன இல்லையா, நச்சா சுசுருஷுவே வாச்சியம் நச்சமாம் யோபிய அசூயதி அப்படின்னு சொன்னான். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. என்னிடத்துல எவனுக்கு பக்தி இல்லையோ, நாஸ்திகனோ தபஸ் இல்லாதவனோ, இது தபஸ் இல்லாதவனுக்கோ இது சொல்லவே சொல்லாதே அப்படின்னேன். அந்த அளவுக்கு பெருமாள் யாருக்கு எதிர்ச்சா சுகம் கொடுக்குறாரு பாருங்க. எதிர்ச்சா சுகம் யா ஒன்றுமே இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கே வழி இல்லை அப்படின்னால், நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். பெருமாள் எதிர்ச்சா சுகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னால், நமக்கு நம்மளால் கருட சேவை சேவிக்க முடியல, கருட சேவை நடக்கிறது காஞ்சிபுரத்தில், நம்ம கருட சேவை சேவிக்க முடியல அப்படின்னால் நமக்கு என்ன, அதையே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ கருடாருடனா பெருமாளே நேரில் வந்து காட்சி கொடுத்தான்னா எப்படி இருக்கும், நேர காட்சி கொடுக்க, அதுதான் எதிர்ச்சா சுகம். அந்த மாதிரியான ஒரு யாதிருச்சிக்கமான சுகத்தோடு நாம் இருக்கணும்னா, பெரியவாரிடத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. நமக்கு மௌனமாக இருக்காமல் எதையோ வேண்டாததெல்லாம் வளராமல் பெருமாளுடைய விஷயமாக நாம் பேச தெரிஞ்சுட்டால் அதுதான் சம்பாஷணம் அப்படின்னு சொன்னால் பெரியவாள் இல்லையா. இந்த ஆறு, அதுவும் இந்த சடேதானின்னு சொன்னால் பாருங்க, இந்த ஆறில் ஒன்று குறைஞ்சாலும் ஆச்சாரியருடைய கட்டாட்சமான கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா. ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் சாத்விகைர் ஆபிமுக்கியம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் சாத்விகை சக சம்பாஷணம். இது இந்த ஆறும் கிடைச்சாதான் நமக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சமானது கிடைக்கும்னா. பெருமாளை ஏன் ஆசிரியிக்கிறோமோ, பெருமாளை ஆசிரியிக்கிறதுன்றே ஒரு ஆத்ம க்ஷேமத்துக்காக தான் ஆசிரியிக்கிறோம். அப்படிப்பட்ட காலம் கிடைச்சோம், எவன் வந்து வீணடிக்கிறானோ, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணின் ஆழ்வார் சாதிச்சா போல, நாம் அதை வீணடிக்கவே கூடாது. அதனால தான் சொல்கிறா, கீச்சு கீச்சென்றங்கும் மானை சாத்தன். பரத்வாஜ மகரிஷி போல் அங்கே பரத்வாஜ பக்ஷி சொல்லப்பட்டது, இங்கே பரத்வாஜ மகரிஷி சொல்லப்படுறார். பரத்வாஜ மகரிஷியை போல வசந்த சாஸ்திர வேத ஜானம் உடைய எத்தனையோ மகான்கள் பேசிகிட்டே இருக்கலாம், கலந்து கலந்து பேசுகிறான். அதனால்தான் பெரியவாள் பேசும்போது பார்த்தாலும் நமக்கு அரிய அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். சதஸெல்லாம் வச்சு நாலு பேர் பேசுகிறான்னா, அங்கே நமக்கு மௌனமாக கேட்டுட்டு இருந்தோன்னா அது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அவள்லாம் கலந்து பேசின்னு இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுகிறாள். இது மகரிஷியில் வேதம் முதல்லையே சொல்கிறது. இத்திகாச புராணங்களை ஆராய்ஞ்சி பார்த்தாலும் நமக்கு தெரியுமா, ஏறக்குறைய 32,000 இடத்துல விஸ்வாமித்திர சப்தமானது வருதான். எங்கே பார்த்தாலும் முன்னையும் பெண்ணே அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கா, அப்படி ஒரு கம்பீரத்தோடு அவர் இருக்காருன்னு வியாக்கியானம் பண்ணுறா இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மாதிரி தபஸ் பண்ணவர்கள் யாருமே கிடையாது. அப்படி தபஸ் பண்ணவே தான் காயத்ரி மந்திர தேவத்தையே நேர சாட்சரிச்சார். காயத்ரி மந்திர தேவத்தையே அவர் நேரடியாகவே சாட்சாத்கரித்தார். அதனால் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திர நம்ம தியானம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா. வேதம் எப்படி இருக்குது பேசிகிட்டு இருக்கா, ஒருத்தர் ஒருத்தர் வேதத்தை சொல்லும்போது பார்த்தால் தெரியும். பரத்வாஜ மகரிஷி தியானித்து பார்க்கணும்னு சொல்கிறா, வேதத்துக்காக சிரமப்பட்ட மகரிஷி அவர்னு சொல்கிறா. பரத்வாஜ மகரிஷியை போல் பல மகான்கள் பேசுகிறாரா, எப்படி பேசுகிறானா, கீச்சு கீச்சுன்னு பேசுகிறாளா அவள்லாம். வேதம் எப்படி இருக்குன்னா, கீச்சு கீச்சு என்று இருக்குன்னா, அர்த்தம் புரியலையேன்னு கேட்டால் அவ்வளவு அர்த்தம் புரியலேன்னாலும் அவ்வளவு மதுரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பெரியவாள்லாம் கலந்து பேசுகிறார்கள். ஏன்னா புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு 6வது பாசுரம், அந்த பாசுரத்தில் பார்த்தால் எல்லா பக்ஷிலையும் பொதுவாக சொன்னால்
இங்கே ஒரு பக்ஷியுடைய விசேஷத்தை மாத்திரம் சொல்கிறா, ஆனைச்சாத்தான் அப்படின்னு. ஆனைச்சாத்தான்னா ஏற்கனவே சொன்னோம், நம்ம கண்ணழகு மிக அதிகமாக இருக்கக்கூடிய பக்ஷின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்களை பக்ஷிகளாகவே உபனிஷத் விவரிக்கிறது. ஆச்சாரியர்களுக்கு கண்ணழகு அப்படின்னா அவளுக்கு விசாலமான அகலமான நேத்திரங்கள்னு அர்த்தம் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தால், ஆச்சாரியாளுக்கு இருக்கக்கூடியது ஞானக்கண், நமக்கு இருக்கக்கூடியதோ ஊன் கண் இல்லையா, மாம்சத்தினால் ஏற்பட்ட கண், அந்த சாமான்யமான விஷயத்தையே கிரகிக்கிறது இல்லையா. எந்த விஷயமும் முதல்ல ஞானத்துக்கு விசேஷமாகி அதுக்கு பின்பு புத்திக்கு கிரகிக்கணும் இல்லையா. கடத்தை பார்க்குறோம், இது அயங்கடகம் அப்படின்னு விசேஷமாகிறது, அது புத்தி கிரகிக்கிறது அயங்கடகான்றது, இது கடம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது இந்த சிறு இந்த மாதிரியான ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னால் நமக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சமானது ரொம்ப ஓணும். சரி, எந்த இடத்துல உபனிஷத்தில் ஆச்சாரியர்கள் கிளிகளாக வர்ணிக்கப்பட்டிருக்காள் அப்படின்னால், பிரமாணம் காட்டுறா, சுகசிய ததாதிரவசிரவணாத் ததாதிரவணாத் சுகசிய ததனாதரஸ்ரவணாத் ததாதிரவணாத் சூச்சியதேஹி அப்படின்னு, ஏதத் கர்ப்பே அபசூத்ராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்தில் முதல் சூத்திரம் இது, ரொம்ப அழகாக பாஷ்யக்கார் பாஷ்யம் பண்ணுறார் இதுக்கு இல்லையா. உபனிஷத் கதையெல்லாம் போ போ பல்லாட்ச பல்லாட்ச அப்படின்லாம் சொல்லக்கூடிய உபனிஷத் கதைகள்லாம் சொல்லி ரொம்ப அழகாக கலந்து பேசின பேச்சரவத்தை இங்கே காட்டுறாருங்க இல்லையா. ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, பாஷ்யக்கார் ஸ்வயம் இதை விவரிக்கிறார் இந்த உபனிஷத் கதையே இல்லையா. கோணலாக பேசாமல் பூர்வாச்சாரியால் எப்படி பேசுகிறா, ரொம்ப அழகாக பேசுகிறா பூர்வாச்சாரியாலெலாம் பேசும்பொழுது. அப்படி பெரியவாள் சொன்ன விஷயங்களை மாற்றி பேசாமல் இல்லையா, அப்படியே நாம் ஏற்றுன்றோம்னால் அவளுடைய அவள் என்ன சாதிக்கிறாளோ அந்த திவ்யமான விஷயத்தை, திவ்யமான கருத்தை நாம் அப்படியே புரிஞ்சுட்டோன்னா நமக்கு க்ஷேமந்தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தினால சொல்லப்படுறது. சரி, லோகத்தில் ரொம்ப அழகான ஆச்சாரியர்கள் எப்படி பேசுவார் அப்படின்னால், தான் தோணித்தனமாகவே பேச மாட்டாள் இல்லையா, பிரமாணத்தோடு தான் பேசுவாள். பிரமாணம் இல்லாமல் பேசுறது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதை சொன்னாலும் ஒரு பிரமாணம் இருக்கும். பூர்வாச்சாரியர்கள் என்ன பேசினார்களோ அதை அப்படியே அனுசரித்து பேசுபவர்கள் தான் நம்ம அஸ்மதாச்சாரியர்கள் இல்லையா. அதனால்தான் இதை பெருமாள் சொல்கிறான், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம்யேக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமம் ஆசுச்சேன்னு சொல்லிட்டு, உனக்கு சாரதியாக நான் இருக்கேன் பத்தியா, என்ன சரணாகதி பண்ணுன்னு சொல்கிறான் இல்லையா. அர்ஜுன் நினச்சானா, எனக்கு சாரதி தான் நீ, நான் என்ன வேலை சொல்கிறனோ அதை செய்கிறவன் தானே நீ, உன்னதுக்கு சரணாகதி பண்ணணும்னு கேட்டால், சரணாகதி பண்ணால் என்ன லாபம்னு கேட்டால், அது பெருமாள் சொல்கிறனா அகம் அப்படின்னா, அகம் அப்படின்னால் நான் சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். நான் சர்வேஸ்வரன், அப்படிப்பட்ட உனக்கு வேலை செஞ்சுட்டுருக்கேன், நானே சர்வேஸ்வரன் உனக்கு வேலை செஞ்சுட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்தளவுக்கு பரத்துவத்தையும் காட்டுறான், ஆசிரித்த பாரதந்திரியன் அப்படின்றதையும் காட்டுறான் இல்லையா. அப்படி எந்த விஷயங்கள் பெரியவாளத்தில் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயங்கள் அப்படியே நாம் மனசில் தியானம் பண்ணணும். தேசிகன் சாதிக்கிறார், அதுவும் அப்புள்ளான் அடியேனை கிளியை பழக்கு விற்குமா போல பழக்கு விற்க அப்படின்றார். எப்படி உபனிஷத்தும் கிளின்னு சொல்லிச்சு, சுவாமி தேசிகனும் கிளின்னு சாதிக்கிறார், பெரியாழ்வார் அப்புள்ளார் என்னை எப்படி பழக்கினாரோ அப்படியே நான் பழகியிருக்கேன், கிளி போல பழகியிருக்கேன்னார். அதுவும் நம்மாழ்வார் எழுதின பிரபந்தங்கள் எல்லாம் நான்கு பிரபந்தங்களும் நான்கு முறைகள் அப்படின்னால், திருமங்கையாழ்வார் எழுதின ஆறு பிரபந்தங்கள் வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் பேசினால் இதை நாம் கேட்டு அவ்வளவு ஆனந்தப்படணும். தேசிகன் சொல்கிறார், தர்க்கத்தில் எதை இருக்கோ அதை தான் சாதிப்பேன் இல்லையா, இருப்பதே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும், இல்லாததை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் ஆனால் தர்க்கசாஸ்திரம் எனக்குள்ளே ஊறி போயிருந்தாலும் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாலோ அவளை அனுசரித்து போகிறது தான் என்னுடைய கடமை, முரண்பட்டு பேசாமல் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நான் கேட்கணும் அப்படின்றார். தான் பாஷ்யக்காரர் இதானே சொல்கிறார் இல்லையா, சிபாஷ்ய ஆரம்பத்திலே பூர்வாச்சாரியா சங்கிஷிப்பு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. அப்போது தேசிகன் சாதித்தா போல உள்ளத்தில் எழுதியதை ஓலையில் இட்டனன் யாம் இதற்கென் அப்படின்றாரோ இல்லையோ, ஹயக்ரீவம் உள்ளத்தில் எழுதுனா நான் பட்டோலை பண்ணி வச்சேன் அவ்வளோதானே, இதில் நான் யார் அப்படின்றார். இதையே அவரே ஒரு இடத்துல சொல்கிறார், தயாசதகத்தில் சொல்லும்பொழுது வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதாகனு சொல்லி,
ஏன், நான் ஒரு வீணை, என்னை மீட்டினவன் யாரு? திருவேங்கடமுடையான். நான் அவன் மீட்லன்னா இந்த வீணைக்கு என்ன பிரயோஜனம்? வெறும் கட்ட மாதிரி இருந்திருக்கோம். அதனால் என்னை மீட்டினது யார் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் திருவேங்கடமுடையான். பேச்சரவும் கேட்டலையோ, ஒரு பேச்சில், அவளுடைய பெரியவாளுடைய பேச்சில் துவனிக்கக்கூடிய ஒரு அர்த்த விசேஷம், அது ஒன்று கேட்கலையா அப்படின்னா, இங்கே துவன் அர்த்தம் கேட்கலையான்னு சொல்கிறா. பேய் பெண்ணே, பேய் மாதிரி படுத்துட்டுருக்கியே அப்படின்னா, எப்படி படுத்துட்டுருக்கானா? என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானி தன்மகச்சித்திரம் சா பிராந்தி சாச்ச விக்ரியா. ஒரு முகூர்த்தம் கூட பகவானை ஸ்மரிக்கலைன்னால் எதையோ இழந்துட்டா போலவும், வாழ்நாள் முழுக்க வீணாக போயிட்டதா போலவும், பைத்தியம் பிடிச்சதா போலவும் மகான்கள் அலையரா அலைவாளாம். அப்படி எப்பவுமே பகவத் ஸ்மரணையோடு அவள் இருப்பாள். எப்போ பார்த்தாலும் பகவானுடைய ஸ்மரணை. பெரியவாள் பார்த்தா நம்மளே பழகி பார்த்தாலும் தெரியும், எப்போ அனுதினமும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவளுடைய ஸ்மரணமாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் அவளுக்கு எதுவுமே இருக்கலாம். அது என்ன சூத்திரக்காரர் சொல்கிறார், ஆப்ரயானா தத்ராபிகி திருஷ்டம்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை சொல்லும்பொழுது வியாக்கியானத்தில் சொல்கிறார், அனுதினமும் நாம் சரீர பார்த்த பர்யந்தம் நாம் பெருமாளுடைய நாமத்தை அனுதினம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டலையோ. அங்கே அச்சுத்தாளி ஆமைத்தாளின்னு சாமானிய அர்த்தத்தில் பார்த்தோம். இங்கே ஆபரணங்கள் எதுனால் சமதமாதி ஆத்மகுணங்கள் இல்லையா, சமதமாதி சாதன சம்பத்துன்னு சொல்லுவா இல்லையா. சாந்தோ பூ சாந்தோ தாந்தோ உபரத ஸ்திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பசியேத் அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். அதனால் இந்த இடத்துல ஆபரணங்கள்னு சொல்லப்பட்டது சமதமாதிகள் தான், சமதமாதி ஆத்மகுணங்கள் தான் இந்த இடத்துல ஆபரணங்களாக சொல்லப்படுறதுன்ற. அந்தளவுக்கு சமதமாதி குணங்களோடு கூட இருந்து நாம் பெரியவாளை வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பெரியவாள் விசாரம் பண்ணும்பொழுது ரிஷிகளாலே இயற்றப்பட்ட ஸ்மிருதிகளை அவள் விசாரம் பண்ணும்பொழுது அருகில் இருந்து நாம் கேட்டுண்டோன்னா நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு புலப்படும், நல்ல விஷயங்களை நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சுவாபதேசார்த்தத்தில் பெரியவாள் எழுதுகிறார். அதுவும் ஸ்ருத்வா ஸ்மிருத்வா அப்படின்னு வேதத்தை நல்லா அத்தியனம் பண்ணி அவள் பேசுகிறாளாம். அதான் ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறான், தஸ்யா குரன்யாச பவித்ர பமா பவித்ர பாம்சும் அபாம்சுலா நாம் துரி கீர்த்தனியா மார்க்கம் மனுஷ்யேஸ்வர தர்ம பத்னி ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சது. அந்த வேதத்தில் அத்தியனம் ஸ்ருத்வா ஸ்மிருத்வா வேதத்தில் அத்தியனம் பண்ணி அதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை எழுதுனது தான் ஸ்மிருத்தின்னு சொல்கிறான். அந்த புத்தி வைஷத்தியத்தினால் ஏற்பட்டது தான் ரிஷிகளால் சொல்ல ரிஷிகள் எழுதுனது தான் ஸ்மிருத்தின்னு சொன்னான். இப்போ அந்த ஸ்மிருதி எப்படி தெரியறதுனா, சமதமாதி ஆத்ம குணங்களை பண்ணுன்னு சொல்கிறது, ஆத்ம குணங்களை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ஆபரணங்களாக கிடைக்கிறது. வளையல்கள் கையில் ஒலிக்கிறது அப்படின்னா அதில் ஒரு தர்மம் இருக்குது இல்லையா. அந்த தர்மத்தை இந்த இடத்துல எந்த எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாச நறுங்குழல் ஆயிடுச்சியார்னா, வாச நறுங்குழல்னா குழலில் சூடின ஒரு பூவுடைய வாசனை வர்றதுன்னு அங்கே சொன்னான். இந்த இடத்துல அப்படி இல்லையே, சாமானிய ஜானமாக இருக்கக்கூடிய வாசனை இல்லை, பகவானுடைய திவ்ய ஜானத்துலேருந்து கிடைக்கிறது வாசனைன்னா. அதனால் ஆச்சாரியர் என்ன எதை பிரமாணமாக சொல்கிறான்னா, இதிகாச புராணங்களை தான் இந்த இடத்துல பிரமாணமாக சொல்கிறான்னா, ஏகோ நாராயண ஸ்ரீமான் பரம் தத்துவம் அதிஸ்ருதௌ ஜீவா சேதன சயுக்தா தயோர் ஆத்மே தினிஷ்டிதாம். இது வந்து முக்குரைசிங்கருடைய ஒரு கிருதி. இது சித்து அச்சித்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நாராயணன், அவனே பரதத்துவம், அவனே ஒரு விசேஷ ஞானவான் இல்லையா. நாராயணனை போய் பரதத்துவம் அப்படின்ற ஞானத்தில் சொல்கிறது ஒரு வாசனை தான். அதுதான் இங்கே சொல்கிறா வாசனை நெருங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லிட்டு முக்குரைசிங்கர் சாதிக்கிறார். மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. பெருமாள் பரதத்துவம், அது எப்படி தெரிஞ்சுட்டு அப்படின்னா, வேதத்தை கடைஞ்சி கடைஞ்சி பார்த்தால் தெரிகிறதுனா, வேதத்தை கடையிறாளாம் இவள் போட்டு இல்லையா. கிருதமுக பயசி நிகூடம் பூதே பூதேச்ச வசதி விஜானம் சததம் மந்தயீதவயம் மனசா மந்தான பூதேன அப்படின்னு
இவாள் ஸ்லோகத்தை சொன்னபடி சொல்லப்பட்டபடி வேதத்தை தான் கடையிறா அப்படின்னு தெரியறது இதுலேருந்து. அப்போ காலக்ஷேப கோஷ்டியில் எல்லாரும் இருந்து எதனா ஒரு அஷ்டாட்சரத்தையும் திருமந்திரத்தையும் திருமந்திரம் திருமந்திரார்த்தம், துவயம் துவயமந்திரம் துவயமந்திரார்த்தம், சரமஸ்லோகம் சரமஸ்லோகார்த்தம், இப்படி காலக்ஷேப கோஷ்டியில் எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுண்டே இருக்கான். அப்படி அப்படி ஒரு மத்தினால் ஓசைப்படுத்த தெரிகிறவன் கேட்டுறவனும் சாஸ்திரம்தான் முக்கியம். ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா இதமேக்கம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயணோ அருகின்னு சொன்னால் போல் இந்த இடத்துல சாஸ்திரம்தான் முக்கியம்னு தெரியறது அப்படின்னா அந்தளவுக்கு இங்கே ஆச்சாரியால் என்ன பண்ணுறான்னா ஆச்சாரிய கோஷ்டியில் கலந்துண்டு ஒசந்த ஒரு வேதாந்த விஷயங்களை கிரகிக்கணும் அப்படின்ற ஒரு சாஸ்திரார்த்தமானது இந்த பாசுரத்தினால் புலப்படுறது இல்லையா. பிரகதாரண்யக உபநிஷத்து, ஈசாவாசிய உபநிஷத்து, சாந்தோகிய உபநிஷத்து, பல பல உபநிஷத் சாரங்களை ஆண்டால் ரொம்ப அழகாக இந்த கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணைச்சாத்தன்ற பாசுரத்தில் ரொம்ப அழகாகவே சொல்கிறான். சரி, இந்த பாசுரத்தில் யாரை எழுப்புறா அப்படின்னால் இந்த பாசுரத்தினால குலசாகர ஆழ்வார் எழுப்பப்படுறாருன்னு வியாக்கியானம் பண்ணுறான். எப்படின்னா குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். இதில் நாயக பெண் பிள்ளாயின்னு ஒரு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த இடத்துல. எப்படின்னா முன்னாடி அஞ்சு ஆழ்வார், பின்னாடி அஞ்சு ஆழ்வார், நடுவில் நாயகமாக இருக்கக்கூடியவர்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் இல்லையா. வையகம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழை செய்யற்கோன் மகிழ் மாறன் மதுரகவிகள் பொய்யில் புகழ் கோழியற்கோன் விட்டு சித்தன். முன்னாடி நாலு ஆழ்வார், முன்னாடி அஞ்சு ஆழ்வார், பின்னாடி அஞ்சு ஆழ்வார், நடுவில் இருக்கக்கூடியவர் குலசேகரால் நடுநாயகமாக இருக்கிற அப்படினால இந்த இடத்துல துய்ய குலசேகரன் நம்பானநாதன் சாதிச்சா போகிறாலையும் இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் எழுப்பப்படுறார் அப்படின்றது பெரியவாருடைய ஒரு அபிப்பிராயம். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த உபன்யாசம் மத்தானாள் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார் கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.